This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நினைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமணியம்மாள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பாடகியாக அறிமுகமாகி வயதான காலத்திலும் பாடகியாக வளவந்து மக்கள் மனதை கவர்ந்த ரமணியம்மாளுடைய நினைவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரமணியம்மாள் நினைவை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா ரமணியம்மா சாதாரணமாக ஜி தமிழுக்குள்ளே போகலை, பாடகியாக மாறலை. ரமணியம்மாள் பல வீடுகளில் வீட்டில் வேலை செய்து தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து, ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து, ஏழு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு சிங்க பெண் ரமணியம்மாள். கண்டிப்பாக ரமணியம்மாளுடைய நினைவுகளை நம்ம பார்த்தே ஆகணும். வாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது அவங்க நினைவுகளை கொடுக்கக்கூடிய விஷயமே தவிர மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சியும் கிடையாது. அவங்க நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தளமாக தான் இந்த தளத்தை கொடுக்குறோம். யார் மனதையும் புண்படுத்தவோ, இல்லை யாரையும் காயப்படுத்தவோ, இல்லை யாரையும் குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி இது கிடையாது. இது முழுக்க முழுக்க ரமணியம்மாளின் நினைவு சம்பந்தப்பட்ட நினைவலைகள். வாங்க மக்கள். ஜி தமிழ் ரமணியம்மாள், வணக்கம். ஜி தமிழ் ரமணியம்மாள், உங்களுடைய ஆத்மா இங்கே பயணிக்குது. வணக்கம் ஜி தமிழ் ரமணியம்மா, உங்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது? நீங்க பேசுங்க ரமணியம்மாள், உங்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது? ரமணியம்மாள், உங்களுடைய ஆத்ம உலகத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா? இன்னும் மனித உலகத்தில் தான் இருக்கீங்களா? ரமணியம்மாள், உங்களுடைய ஆத்மா ஆத்ம உலகத்துக்கு சென்றடைந்ததா? உங்களுடைய இறுதி நிமிடம் எப்படி இருந்தது ரமணியம்மாள்? இறுதியாக உங்கள் மனதில் தோன்றிய விஷயம் என்ன? நீங்க பேசுங்க ரமணியம்மா, உங்கள் குரல் ஒலிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி, உங்கள் குரலை ஒலிக்க வைப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. ரமணியம்மாள், நீங்க பேசுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம். ரமணியம்மாள், உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் பெற்றெடுத்து பேணி காட்டுற பிள்ளைகளுக்கு மக்களை பெற்றெடுத்த மகராசி ரமணியம்மாள், ரமணியம்மாளுடைய பிள்ளைகள் உங்கள் பிரிவால் வாடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ரமணியம்மாள் சொல்லணும். உங்களுடைய பாடகி பயணம் எப்படி இருந்தது ரமணியம்மாள்? உங்களுடைய பாடகியா உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது ரமணியம்மாள்?
உங்களுடைய ஜிபி. உங்களுடைய ஜி தமிழ் பயணம் எப்படி இருந்தது ரமணியம்மாள்? இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி இருந்தது இந்த வாய்ப்பு? ரமணி அம்மாவுக்காக காத்திருப்பது கதிர் விளாக் சேனல் நேயர்கள். ப்ளீஸ் பேசுங்க ரமணியம்மா, உங்கள் குரல் ஒலிக்கட்டும் திக்கெங்கும். ரமணியம்மா காத்திருப்பது நாங்கள், உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணம், உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த தருணம், அந்த ஆத்மா செய்யக்கூடிய விஷயம் என்ன, அந்த ஆத்மாவின் நிலை என்ன, அந்த நேரத்துல அந்த ஆத்மா இறந்ததை உணர்றதுக்கு எவ்வளவு காலகட்டங்கள், ஆத்மாக்களுக்கு பழிவாங்கும் சக்தி, ஆத்மாக்களுக்கு பழிவாங்கும் சக்தி இருக்கா ரமணியம்மா? ஆத்மாக்களுக்கு பழிவாங்கும் சக்தி தாயா, உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? ஒரு தாயா உங்களுடைய பயணம் வாழும் காலகட்டங்களில் எப்படி இருந்தது? ஜி தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குரல் ஒலி, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குரல் ஒலித்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அந்த நொடி உங்களுக்கு பெருமை, இவ்வளவு குழந்தைகளோட அன்பா பாசமா வாழ்ந்த நீங்க இப்போ இல்ல, அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா உங்க பிரிவு, அந்த குழந்தைகளுக்கு இறுதி காலம் வரை கம்பீரமாக தனி ஒரு மனிதியாக போராடி உழைத்து சாப்பிட்டு உழைத்து வாழ்ந்த ஒரு மாபெரும் சிங்கப்பெண் ரமணியம்மா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ரமணியம்மா என்றுமே சிங்கப்பெண் தான். ரமணியம்மாவுடைய வாழ்க்கை என்றுமே சிங்கப்பெண் சாதனை வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரமணி அம்மாவுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். நன்றி ரமணி அம்மாள், நன்றி ரமணி அம்மாள். இன்னும் இருக்கும் தலைமுறை பெண்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நன்றி கூறி, நன்றி 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 ரமணி அம்மாள். ரமணி அம்மாளை போன்று இன்னும் தைரியம் தன்னம்பிக்கையுடைய நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.
அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய போராட்டங்கள் என்றுமே வெற்றி பெறணும். ரமணியம்மா மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் சாதனைகள் புரியணும். சாதனை பெண்ணா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பேரோடும் நல்ல ஒரு புகழோடும் தான் போகணும்னு ஆசைப்படுவோம். கண்டிப்பாக அது ரமணி அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. ரமணி அம்மாவின் ஆத்மா இலப்பாரட்டும், சாந்தி அறியட்டும். நன்றி மக்களை, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது மூட நம்பிக்கை விரும்பும் நிகழ்ச்சி இல்லை, ரமணி அம்மாவின் நினைவுகளை கொடுக்கும் நிகழ்ச்சி என்று சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.